நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனி செவ்வாய் இருவரும் ஒரு சேர ஸ்தானபலம் அடைந்து திக்பலமும் பெற்று சுபத்துவம் அடைந்து, அதாவது குரு சனியுடனும் செவ்வாய் வளர்பறை சந்திரனுடனும் இணைந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் அவரின் குணம் மற்றும் எந்த கிரகத்தின் தொழில் அமையும்? சில நேரங்களில் இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை கணிக்கும் பொழுது, சில நிலைகளில் கணிக்கும் போது எல்லோருக்குமே தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். யாராக இருந்தாலும் கூட எல்லோருக்குமே தடுமாற்றங்கள் வரும். ஏன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் எந்த கிரகம் அதிகம், அதாவது சுபத்துவத்தின் விதியாக என்ன சொல்கிறேன், ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் அதிக சுபத்துவத்தை அடையும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு டைமில். அதற்கடுத்து சுபத்துவத்தின் நாயகனாக குருவை சொல்லுகின்ற அதே நேரத்தில், இன்னும் சில இது இதை பற்றின வீடியோக்கள் இதை பற்றின எழுத்துக்கள் எழுதும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும்ன்றதே உண்மை. அதாவது கொஞ்சம் சிக்கலான ஓரளவிற்கு ஜோதிட ஞானம் இருந்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சில ஒரு கேள்வி. பாவகிரகங்கள் ஸ்தானபலத்தையும் திக்பலத்தையும் ஒரு சேர அடையக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்தானபலத்தை ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தானபலத்தை அடைந்தால் திக்பலத்தை அடையாமல் இருப்பது நல்லது, அதையும் சொல்லிடுறேன். ஆட்சி உச்சம் அடையாமல் திக்பலத்தை அடைவது, குறிப்பாக ஸ்தானபலத்தை இழந்து திக்பலத்தை அடைவது, நீச்ச நிலையில் திக்பலம் அடைந்து சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது தான் சூட்சும வலுவாக சொல்கிறேன். அப்போ அந்த அடிநாதத்தை மனதில் அழகாக புரிந்து வைத்து கொண்டு இந்த கேள்வியை லோகநாதன் கேட்கிறீர்கள் ஒரே நேரத்தில். ஏன்னா இந்த ஒருவேளை ஸ்தானபலமும் திக்பலமும் அடைந்திருந்தால் அதற்கு சுபத்துவம் விதிவிலக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். ஸ்தானபலமும் திக்பலமும் அடைந்திருக்கும் போது ஒருவேளை சுபத்துவம் விதிவிலக்காக இருக்கும். சனி குருவால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும், செவ்வாய் சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எதையுமே லாஜிக்காக சொல்கிறவண்ணா, ஏன் நீ யோசிக்கிறவண்ணா, விடைய தெரிகிற வரைக்கும் தூக்கம் வராது, எனக்கு தூங்கவே மாட்டேன், அந்தளவுக்கு போட்டு 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 ஏதாவது மனசை போட்டு உழைப்பிக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த அமைப்பில் இது இப்போ நான் சொல்கிற விதிகள் மூல நூல்களில் இல்லை. சனி குருவால் சுபத்துவப்படுத்த வேண்டும் நான் எழுதியிருக்கிறேன், இதை ஜோதிடவனம் தேவரகசியம் கட்டுரைகளில் கூட எழுதியிருக்கிறேன், சுபத்துவ படிநிலை அமைப்புகளில் எழுதியிருக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த லாஜிக்கலான பதில், சனி பாபரான சனிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர் குரு. சனி இவ்வளோ பெரிய கிரகம், குருவும் இவ்வளோ பெரிய கிரகம். ஒரு பெரிய மனுஷனை ஒரு பெரிய உருவத்தை போயிட்டு ஒரு சின்ன உருவத்தால் சுபத்துவப்படுத்த முடியாது, ஒளித்தன்மை அளவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆக பௌர்ணமி சந்திரன் செவ்வாய்க்கு அருகில் இருக்கிறார். கிட்டத்தட்ட சனி ஏன் குருவால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும், செவ்வாய் ஏன் சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும்? செவ்வாயும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு, செவ்வாய் பெரிய கிரகம் இருந்தாலும் அதை விட ஒரு 70% அளவிற்கு சரியான கிரகம் நிலவு. செவ்வாய்க்கும் நிலவுக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி கிலோமீட்டர்கள் மட்டுமே தூரம். அதாவது நிலவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பாபரான செவ்வாய்க்கு அருகில் இருக்கக்கூடிய ஒளி பிரதிபலிப்பு தன்மை கொண்ட கிரகம் நம்முடைய துணைக்கோளான சந்திரன். ஆகவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, முதல் நிலையில் பௌர்ணமி சந்திரனா பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனா வளர்பிறேன்னு சொல்லிட்டீங்க. இதைத்தான் வந்து வகுப்புகளில் விளக்க போகிறேன். இதைத்தான் ஆன்லைன் வகுப்புகளில் படிப்படியாக சுபத்துவத்தின் தன்மை, யாருக்கு ஒளி அதிகம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இங்கே நீங்கள் இந்த அமைப்பையே கொண்டு வந்துடணும். இங்கே யாருக்கு அதிகமான ஒளித்தன்மை இருக்கிறது, யார் பாவக முனையோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள், பாவக முனை 21 டிகிரி வருது, அந்த 21 டிகிரிக்கு பிறகு செவ்வாய் இருக்கிறாரா, 21 டிகிரியோடு நெருங்கி இருக்கிறாரா பாவக முனையில் கோபக்காரராக இருப்பார், 21 டிகிரி
அப்பால் போய்விட்டார். அதாவது 21 டிகிரிக்கு அப்பால் பாவக முனை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில சனி இங்கே 3 டிகிரியில் தான் இருக்கிறார். அப்பொழுதும் அவர் லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. இதை கொஞ்சம் சிக்கலான விஷயம், மனசுல ஏத்துக்க முடியுதா பாருங்க. இதையும் நான் படம் வரைந்து போடக்கூடிய அமைப்புல கிளாஸ் எல்லாம் சில நிலைகள்ல விளக்குவேன். அங்கே பாவக முனையோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுகிறது? மிக மிக முக்கியமாக செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் எவ்வளவு?